फ्रेंड्स நம்ம பிரைம் मिनिस्टर மோடி ஜி என்ன ஃபோன் யூஸ் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நமக்கெல்லாம் தாகம் எடுக்குதே, இதே மாதிரி தண்ணிக்குள்ள இருக்க மீனுக்கும் தாகம் எடுக்குமா? ஓ இதுக்காக தான் கீபோர்ட்ல இருக்க ஸ்பேஸ் பட்டன் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கா? போலீஸ்லாம் வாக்கி டாக்கில பேசுறப்ப ஓவர் ஓவர்னு சொல்றாங்களே, அது எதுக்கு சொல்றாங்க? இந்த மாதிரி வித்தியாசமான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபேக்ட் நம்பர் 1. இந்த ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நம்ம வாயில லைட் எரியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியதா? துருக்கிய சேர்ந்த ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு ஐஸ்கிரீம் உருவாக்கி இருக்காரு. இந்த ஐஸ்கிரீம்ல உள்ள அந்த கிரீமை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வாய் எல்லாம் க்ளோ ஆக ஆரம்பிக்குமா? ஏன்னா இந்த கிரீமை அவங்க க்ளோ ஆகுற ஜெல்லி ஃபிஷ்ல இருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பு மூலமா தயாரிச்சிருக்காங்க. இதனால அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இந்த ஒரு ஐஸ்கிரீமை ஜெல்லி ஃபிஷ் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நம்ம நாட்டுல வந்துச்சுன்னா நீங்க அதை சாப்பிடுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபேக்ட் நம்பர் 2. நார்மலாவே எல்லாரும் பபிள் ராப் அப்படிங்கற இந்த ஒரு ஷீட்டை பார்த்திருப்போம். இதுல உள்ள பபிள்ஸ் எல்லாம் உடைச்சிடுச்சு விளையாடுறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா இதுல இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு புதுசா ஒரு பொருளை ஆர்டர் பண்ணா மட்டும்தான் அந்த பொருளோட சேஃப்டிக்காக இந்த ஒரு பபிள் ராப்பை வச்சு கொடுப்பாங்க. ஆனா மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜப்பான் சேர்ந்த ஒரு கம்பெனி புதுசா முகன் பீச்சி பீச்சி அப்படின்ற ஒரு வித்தியாசமான டாயை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு டை பாக்குறதுக்கு அப்படியே பபிள் ராப் மாதிரியே தான் இருக்குமா? சோ இதுல நம்ம அந்த பபிள்ஸ் உடைச்சு உடைச்சு விளையாடலாம். இதுல பபிள் உடைக்க உடைக்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 3. நார்மலா நம்ம எல்லாரும் பெட்ரோல் டீசல்ல இயங்குற ஜெனரேட்டர்லாம் பாத்திருப்போம். ஆப்பிரிக்கால ஹியூமன் யூரின வச்சு இயங்கக்கூடிய ஒரு ஜெனரேட்டரை உருவாக்கி இருக்காங்க. ஆப்பிரிக்கால ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நாலு சின்ன பொண்ணுங்க தான் இந்த ஒரு ஜெனரேட்டரை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஜெனரேட்டருக்குள்ள நம்ம 1 லிட்டர் யூரின் ஊத்துனோம் அப்படினா கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு அது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுமா? ஆனா இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த யூரின்ல இருந்து சில நேரத்துல அதிகமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுமா? சோ அந்த ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இவங்க அந்த ஜெனரேட்டர்ல செட்டப்ல பண்ணி வச்சிருக்காங்களா? ஃபேக்ட் நம்பர் 4. இந்த உலகத்துல ஆஸ்டியோஜெனிசிஸ் அப்படிங்கற ரொம்பவே ரேரான நோய் இருக்கா? இந்த நோய் உள்ளவங்க தும்னாலோ இருமினாலோ அவங்களோட எலும்பு உடைஞ்சு போகும்னு சொன்னா உங்களால நம்ப முடியதா? அமெரிக்காவை சேர்ந்த ஜூலி அப்படின்றவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு நோய் இருக்கு. இவங்க நார்மலாவே ரோட்ல ஃபாஸ்டா நடந்தா கூட அவங்க கால உள்ள எலும்புகள் எல்லாம் உடைஞ்சிருமா? சில சமயங்கள்ல அவங்க தும்பும் போது இருமும் போது கூட நெஞ்சில உள்ள சின்ன சின்ன எலும்புகள் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிருக்கு. இதனால இப்போதைக்கு இவங்க வீல் சேர்ல தான் அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட மனசு தளராம இந்த மாதிரியான ரேரான டிசீஸ் இருக்கவங்களுக்கு மோட்டிவேட் பண்ற விதமா இவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராவே இருந்துகிட்டு வராங்க. ஃபேக்ட் நம்பர் 5. நம்மளா நார்மலா பணத்தை சேமிச்சு வைக்கக்கூடிய பேங்க் பாத்திருப்போம். பிளட்ட சேவ் பண்ணி வைக்கக்கூடிய பிளட் பேங்க் கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனா டிரெஸ் எல்லாம் சேமிச்சு வைக்கக்கூடிய டிரெஸ் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளாவில் உள்ள பாலக்கடை சேர்ந்த நாசர் அப்படின்றவரு புதுசா டிரெஸ் பேங்க் அப்படின்றத உருவாக்கி இருக்காரு. இது ஏன் இவர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னா, நிறைய கஷ்டப்படக்கூடிய ஏழு பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கோ இல்ல நல்ல ஃபங்க்ஷனுக்கு கூட நல்ல டிரெஸ் கூட போட முடியாத நிலைமை இருந்திருக்கு. அவங்களுக்காக தான் இந்த ஒரு டிரெஸ் பேங்க் உருவாக்கி இருக்காரு. இந்த ஒரு கம்பெனி மூலமா பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் தன்னோட கல்யாணத்துக்கு யூஸ் பண்ண அந்த டிரெஸ் எல்லாம் இவர்கிட்ட டொனேட் பண்ணிடுவாங்களா? அப்படி கலெக்ட் பண்ணப்பட்ட டிரெஸ் ஏழை பெண்களோட கல்யாணத்துக்கு இவர் கொடுத்துக்கிட்டு வராரு. ஃபேக்ட் நம்பர் 6. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு லேடி பேர் தான் எம்மா ஸ்கூல். அமெரிக்காவை சேர்ந்தவங்க ஒரு நாள் நைட் அவங்களோட 6 குழந்தைங்க கூட வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த டைம்ல திடீர்னு வீடு தீப்பிடிச்சு பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ எப்படியே தன்னோட குழந்தைங்களை காப்பாத்துறோம் அப்படின்றதுக்காக ரெண்டு ரெண்டு குழந்தைங்களா தூக்கிட்டு வந்து வெளியில விட்டுருக்காங்க. ஆனா கடைசி குழந்தைய தூக்கிட்டு வந்து வெளியில விடும் போது இவங்களோட உடம்பு கிட்டத்தட்ட 93% முழுசா எரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் இவங்களை வந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு உயிர் பிழைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட தாய்ப்பாசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபேக்ட் நம்பர் 7. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஜி என்ன மொபைல் போன் யூஸ் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நார்மலா சில நியூஸ்ல சில போட்டோஸ்ல எல்லாம் பாத்திருப்போம், மோடி ஜி கையில ஐபோன் வச்சு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா இந்த ஒரு போன போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு, பேசுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாரா? ஆனா அதுக்கு பதிலா ராக்ஸ் போன் அப்படின்ற வித்தியாசமான ஒரு போனை தான் இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு போன் மூலமா தான் மத்த பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் முக்கியமான அரசாங்க விஷயங்கள் எல்லாம் பேசுவாரா? மேக்ஸிமம் இந்த ஒரு ராக்ஸ் போனை தான் உலக நாடுகள் உள்ள நிறைய பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு போன்ல ரொம்ப வேற லெவலான சாப்ட்வேரும் அப்ளிகேஷன்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு போனை உலகத்துல உள்ள யாராலையுமே ஹேக் பண்ண முடியாதா? ஏன்னா இந்த ஒரு போன் கால்ஸ் எப்பவுமே கவர்மெண்ட் கண்காணிச்சுக்கிட்டே இருக்குமா? ஃபேக்ட் நம்பர் 8. நமக்கெல்லாம் தாகம் எடுத்துச்சு அப்படின்னா தண்ணி குடிக்கிறோம், ஆனா மீன்களுக்கும் தாகம் எடுக்குமா? சொல்லப்போனா மீன்களுக்கும் உண்மையிலேயே தாகம் எடுக்குமா? ஆனா அதுக்கு தேவையான தண்ணி அதுக்கு எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ அது தன்னோட ஸ்கின் மூலமாவும் கில்ஸ் மூலமாவும் உறிஞ்சு எடுத்துக்குமா? ஆனா கடல் மீன்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுமா? 6 குளங்கள்ல இருக்கிற மீன்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 1 தடவை தான் தண்ணியை குடிக்குமா? ஏன்னா அது உடம்புல ஆல்ரெடி சால்ட் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கனால அதுக்கு தண்ணியே தவிக்கிறதா? ஃபேக்ட் நம்பர் 9. நம்ம நார்மலா யூஸ் பண்ற கீபோர்ட்ல எல்லாம் ஸ்பேஸ் பார் பட்டன் மட்டும் எதுக்கு பெருசா இருக்கு? இது ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ் டைப் பண்றப்போ அதுக்கு டக்குனு ஸ்பேஸ் பட்டன் அப்படின்றதுக்காக நம்ம வேமா ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணுவோம். அப்படி கிளிக் பண்றப்ப அது சின்ன பட்டனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிளிக் பண்ண கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் பார் பட்டன் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பட்டனா? சோ அதனாலதான் இந்த ஒரு பட்டனை கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல ரொம்ப பெருசா வச்சிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 10. போலீஸ்லாம் வாக்கி டாக்கில பேசுறப்ப ஓவர் ஓவர்னு சொல்றாங்களே, அது எதுக்கு சொல்றாங்க? நார்மலாவே வாக்கி டாக்கிலா ரேடியோ சிக்னல்ஸ் மூலமா தான் இயங்குதா? அது மட்டும் இல்லாம இந்த வாக்கி டாக்கில ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணப்படுறதுனால ஒருத்தவங்க பேசுறது இன்னொருத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக கூடாது அப்படின்றதுக்காக ஒருத்தர் பேசி முடிச்ச உடனே ஓவர் அப்படின்ற சிக்னலை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ அது மூலமா இன்னொருத்தவங்க பேசிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க பேச ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இந்த ஒரு வாக்கி டாக்கி பழங்காலத்துல இருந்தே இருக்கறனால இப்ப வரைக்கும் இந்த விஷயம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷன் கொடுக்குது.